ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கிராண்ட் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பர் டேஸ்டான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போகிறோம். அவல் உப்புமா எப்படி செய்யணுன்றதை பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. வாங்க, இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அவல் உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், அவல் வந்து 2.5 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு இந்த அவல் உப்புமா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எங்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை தான் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அரை எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது அவலில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது வாஷ் பண்ணிட்ட உடனே இந்த தண்ணியை கீழே கொட்டிடலாம். கீழே கொட்டிட்டு நல்ல தண்ணி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதில் இருக்க தண்ணியெல்லாம் இருத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத அவல் தான் இருக்குது. இப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆன உடனே அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு வெடிஞ்ச உடனே இதிலே வந்து சோம்பு ஆட் பண்ணிடலாம். ஜீரகமும் ஆட் பண்ணிடலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க. கூடவே வந்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கி முடித்த உடனே இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவையும் இதிலே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வேர்க்கடலையை இதில் ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலையும் இதில் நல்லா போட்டு வதக்குங்க. இப்போ வேர்க்கடலை ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது இதில் நம்ம பெருங்காய பொடி ஆட் பண்ணிடலாம். பெருங்காய பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதில் ஊற வச்சிருக்க அவலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். அவல் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது அவல் உப்புமாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றிட்ட பிறகு இப்போ வந்து இதில் சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இந்த சர்க்கரையை போட்டுருங்க. சர்க்கரை ஆட் பண்ணிட்ட உடனே இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க.
ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிட்ட உடனே ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு இது லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போது 3 நிமிஷம் முடிஞ்சாச்சு, இந்த லிட்டை எடுத்துடலாம். அவல் உப்புமாலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கடைசியாக அரை எலுமிச்சை பழத்தை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுருங்க. எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்ட உடனே இதில் கொத்தமல்லியை தூவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவல் உப்புமா சூப்பர் டேஸ்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சமாக வெங்காயத்தை வந்து மேலே தூவி விட்டுருங்க. சர்வ் பண்ணும்போது இந்த மாதிரி காரா சேவ் வந்து மேலே ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்டான அவல் உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.